அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜாதக பொருத்தம் ஒரு பெண்ணுக்கு ஆணை தேர்ந்தெடுப்பதிலும் ஆணுக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலும் உள்ள பொருத்த விஷயங்களை பற்றி உங்களிடம் சிலவற்றை சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அதிகால சுபடி நூல்களிலே தசவிகித பொருத்தம் 10 பொருத்தம் பார்க்க வேண்டும் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அது அப்போதைய காலகட்டத்துக்கு, ஒவ்வொரு காலகட்டமும் நாகரிகம் கலாச்சாரம் பண்பாடு மாறிக்கொண்டே வருகிறது. அதுபோல் ஆதிகால பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப அந்த கொள்கைக்கு சரியாக இருந்தது அந்த 10 தசாபிகித பொருத்தம். உதாரணமாக ஆதிகாலத்திலே ஒரு ஜாதகத்தை பார்த்தால் நல்ல அமைப்பு பெற்றிருந்தால் ஜோதிடர் என்ன சொல்லுவார் என்றால், இந்த ஜாதகர் யானை மீது போவார், இந்த ஜாதகர் குதிரை மேலே போவார் என்று சொல்லுவார். மிக அதிகமான வசதி படைத்தவர்களை இந்த ஜாதகர் பல்லக்கில் செல்வார் என்று சொல்லப்படும். இவ்வாறுதான் ஆதிகால ஏட்டுச்சுவடி செய்யுளில் உள்ளது. இப்போது ஜாதகம் பார்த்து வசதியானவர்கள் வந்தால், நீங்கள் பல்லக்கில் போவீர்கள், நீங்கள் யானை மீது போவீர்கள், நீங்கள் குதிரையில் சவாரி செய்வீர்கள் என்று சொல்ல முடியாது. அதற்கேற்ப டூ வீலரில் வாகன வசதி இருக்கும். பெரிய பணக்கார அந்தஸ்துடைய ஜாதகமாக இருந்தால் சில பல யோகங்களை உள்ளடக்கி சுபகிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய ஜாதகங்களை பார்க்கையில் வாகனங்கள், பெரிய வாகனங்கள், சொகுசு வாகனங்களில் பயணம் செய்யும் யோகம் இருக்கிறது என்று சொல்வதுண்டு தற்சமயம். அதுபோலதான் தசாபிகித பொருத்தத்தில் மிக முக்கியமானது ரஜு பொருத்தம், கணப்பொருத்தம். இது மிக முக்கியம். அடுத்தது மூணாவதாக யோனி பொருத்தம். இந்த மூன்றில் ஒன்று கூட இல்லை என்றால் பொருத்தக்கூடாது. ரஜு பொருத்தம் என்னவென்றால் அது தாலிப்பாக்கியம், உயிரை குறிக்கிறது. அது மிக முக்கியம். அதே போல கணப்பொருத்தம் என்பது ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது, மணமக்களிடையே நல்ல ஒற்றுமையையும் அவரவர் குணத்துக்கு தகுந்தாப்பில் பழகும் தன்மையும் கொடுக்கும். அது மிக முக்கியம். யோனி பொருத்தம் என்பது உடல் ரீதியானது, அது மிக அவசியம். இந்த மூன்றில் ஒன்று கூட இல்லை அப்படி அதை பொருத்துவது சரியில்லை. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நட்சத்திர பொருத்தம் என்று சொல்லுவார்கள், அந்த 10 பொருத்தத்திலே ஒன்று நட்சத்திர பொருத்தம். உதாரணமாக பரணி நட்சத்திரம், ஒரு பழமொழி இருக்கிறது, பரணி தரணி ஆளும் என்று. எல்லா பரணி நட்சத்திரக்காரர்களும் தரணி ஆள முடியுமா? அதேபோல் மகம் ஜகத்தையாளும் என்று ஒரு பழம்பொழி இருக்கிறது. அனைத்து மக நட்சத்திரக்காரர்களும் ஜகத்தை ஆண்டு விட முடியுமா? அதேபோல் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரம் இருக்கிறவர்கள் எல்லாம் கோட்டை கட்டி விடுவார்களா? இதெல்லாம் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். எனவே இவையெல்லாம் பார்த்து மனம் சஞ்சலப்படக்கூடாது. இன்றைய தேவைக்கு அத்தியாவசியமான 3 பொருத்தங்கள் இருந்தால் போதும். அதைவிட மிக முக்கியமானது ஜாதகங்கள், இரு ஜாதகங்களையும் பார்ப்பது. இரு ஜாதகங்களிலே பார்க்கையிலே 7 இடத்தை பார்ப்பார்கள். 7 இடம் ஆணுக்கு மனைவியை குறிக்கும், பெண்ணுக்கு கணவனை குறிக்கும். 8 இடம் இருவருக்குமே ஆயுள் ஸ்தானம், அது பலமாக இருந்து ஆக வேண்டும். இவையெல்லாம் நன்கு யோசிக்க வேண்டும். ஜாதக பொருத்தம் அவசியம். அதே போல் தசா புத்தி, ஆணுக்கும் பெண்ணுக்கும் குறைந்தது
ரெண்டு தசா புத்தியாவது முன்பின் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த முடியும். இருவருக்குமே ராகு திசை, இருவருக்குமே சுக்கிர திசை என்று சொன்னால் அது சரியாகாது. நல்ல திசை இருக்கையிலே இருவருக்குமே நல்ல பலன்களாக நடக்கும். அசுபகிரக திசை நடக்கையில இருவருக்குமே ஒரே மாதிரி கெடுபலன்களாக நடக்கும். எனவே தசா புத்தி மிக அவசியம். இதை அனுசரித்துத்தான் திருமணங்கள் பார்க்க வேண்டும். அடுத்து ஜாதகத்திலே 12 ராசிகள் இருக்கின்றன. 12 ராசிகளிலே தான் லக்கினம் அமையும். அதிலே 6 லக்கினம் ஆண் ராசி, 6 லக்கினம் பெண் ராசி. இதிலே உதாரணத்துக்கு அதிகமான வீரம் உடைய ஒரு ராசி சிம்ம ராசி. ஒரு சிம்ம ராசியிலே பிறந்த பெண்ணை சிம்ம ராசி ஆணுக்குத்தான் கொடுக்க வேண்டும். அல்லது விருச்சிக ராசி லக்கினமாக அமைந்தவருக்கு கொடுக்கலாம். அப்பொழுதுதான் அந்த பெண்ணை அவர் சரிசமமாக நடத்த முடியும். சிம்ம லக்கினத்திலே இருந்த பெண்ணை இந்த இரண்டு லக்கினங்கள் தவிர வேறு லக்கினங்களுக்கு கொடுத்தால் அந்த பெண் தான் நிர்வாகம் செய்வார், அந்த பெண் தான் ஒரு ஆண் போல செயல்படுவார், அதிகாரமிக்கவராக செயல்படுவார். அது கடைசி வரையிலும் நீடிக்குமா என்பது சந்தேகம்தான். இவ்வாறு லக்கினங்கள், 12 லக்கினங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது. ஆகவே லக்கினத்தை அனுசரித்து பெண் ஆணை பொருத்துவது மிக நல்லது, மிக மிக நல்லது. அதற்குத்தான் ஜாதகம் பார்த்து பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும், ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். இருவர் ஜாதகமும் நீடித்த ஆயுள், நல்ல வாழ்க்கை யோகங்கள் அமைகிறது என்று சொன்னால் தாராளமாக செய்யலாம். இவையெல்லாம் பரிசீலனைக்கு ஜாதகர்களே எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு பெண்ணுக்கு பல ஆண் ஜாதகத்தை பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஜாதகத்தையும் போய் பார்க்கையிலே செலவு அதிகமாகும். பொதுவாக சொல்லுவார்கள், பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான், ரொம்பவும் பிரச்சனை பண்ற பையனா இருக்கான் அப்படின்னு வீட்டுகள்ல பேசுவாங்க. ஆனா கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. ஏன்னா இரண்டு லக்கினங்கள் சேரையிலே குணம் உறுதியாக மாறும், இருவருக்குமே மாறும். இருவரும் இரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறவர்கள், அவர்களுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள் வித்தியாசப்படும். இருவரும் ஒன்று சேரையிலே லக்கினங்களுக்கு தகுந்தாப்புல அவர்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வார்கள், குணங்களை மாற்றிக்கொள்வார்கள். எனவே ஜாதகத்திலே ஆயுள் ஸ்தானம் எப்படி முக்கியமோ அதுபோல தசா புத்தி முக்கியம். எனவே நீங்கள் சிறிது சிறிதாக ஜோதிட கருத்துக்களை கேட்கையில உங்களுக்கு இந்த அனுபவங்கள் சாதாரணமாக வந்துவிடும். இதை நீங்கள் விரும்பி கேட்டால் ஓரளவுக்கு கொஞ்ச நாளிலேயே நீங்கள் ஜோதிட அறிவை மிக முழுமையாக பெற முடியும் என்று நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு நல்லது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவினுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தயவுசெய்து எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.